இதுமாரி கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு திடீர் அறிவிப்பின் வெளியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர் கணினி இயக்குபவர், இது பார்த்திங்கன்னா இரண்டு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த துறையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்களை இருபாலரும்னு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு கிடையாது, கட்டணம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ ப்ராசஸிங் மூலியம் தான் பார்த்திங்கன்னா இது வந்து தேர்வு செய்கிறாங்க. இது வந்து வாங்க எப்படி எப்படி அப்ளை பண்ணோம், இதெல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது என்ன பெனிஃபிட் இருக்குது, இந்த ஜாப்புகள் என்ன பெனிஃபிட் இருக்குது, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான சேலரி கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாங்க நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செய்தி எதில் வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் வெளியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சமூக பாதுகாப்புத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்புத்துறை திட்டத்தின் கீழ் செயல்படும் இளைஞர் நீதி குழுமத்தின் காலியாக உள்ள உதவியாளர் மற்றும் கணினி இயக்குபவர். ஃப்ரெண்ட்ஸ், உதவியாளர்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கணினி இயக்குபவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கணினி வந்து இயக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்களா லாஸ்ட் டேட் என்றைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா 31/5/2021 ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 மணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உதவியாளர் மற்றும் கணினி இயக்குபவர் பணிக்கு விண்ணப்பிப்போர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்களா வந்து நீங்கள் உதவியாளராக இருந்தாலும் சரி கணினி இயக்குபவராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் தமிழ் ஆங்கிலம் படிச்சிருந்தா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா முடிச்சு வைக்கிறது எவ்வளோ பெட்ரு, முடிச்சு வச்சுருந்தீங்களா இதுமாரி கலெக்டரேட்டில் ஏதோ ஒரு ஆஃபர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ்லேயும் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அப்படி தெரிஞ்சிருந்தால் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்களா வயது வந்து பார்த்திங்களா 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தகுதி உள்ள நபர்கள் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம். அடுத்தது பார்த்திங்களா 31/5/2021 அன்று மாலை 5 மணிக்குள் சுய விவரத்துடன் விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்முமே கிடையாது, இது வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, பயோடேட்டா ஃபில் பண்ணி இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ண சொல்கிறாங்க. அது எந்த அட்ரஸ்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்களா அதனை என்ன அட்ரஸ்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். கீழ்கண்ட முகவரியில் சுய விவரத்துடன் கூடிய பயோடேட்டா விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது குறித்து மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் கொடுக்குறேன், நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு மாவட்ட ஆட்சியர் தலைவர் பார்த்தீங்களா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், முகவரி நோட் பண்ணிக்கோங்க, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், ஒருங்கிணைந்த அரசு பல்துறை வளாகம் 2, மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் வளாகம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா தேனி. பின்கோட் நோட் பண்ணிக்கோங்க 62/55/31. தொடர்புக்கு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்தீங்களா நீங்கள் வந்து டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்களா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் வரவேற்கப்படும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கூட உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தேனி டிஸ்ட்ரிக்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.